நல்லா இருக்குது, பெஸ்ட்டாக இருக்குது, எல்லாமே நல்லா தான் இருக்குது. மிடில் ஃபேமிலியெலாம் எடுக்கலாம், நிறையா சூப்பராக இருக்குது, டிசைன்ஸ் நல்லா இருக்குது, நியூ மாடல்ஸ் பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. பிக் பாஸ் ஷோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பொறுத்த வரைக்கும் டிக்கெட் டு ஃபினாலேக்கான மூணாவது டாஸ்க் நடக்கிறது தான் காட்டியிருக்காங்க. எஸ் இந்த டாஸ்கை பொறுத்த வரைக்கும் ரியோ தானே லீடர், அவர் தானே அந்த டாஸ்கை படிக்கணும். அதுக்காக பிக் பாஸ் ரொம்ப பொறுமையா சீக்கிரட்டா ரியோவை கூப்பிடுறாரு. பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் எப்படியெல்லாம் என்டர்டைன் பண்ணுமோ அவரும் அவரோட தரப்புல இருந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. ரியோவை கூப்பிட்டு டாஸ்கை சொல்லிட்டாரு. வீட்டில் இருக்க ஹவுஸ்மேட்ஸை ரவுண்டா உட்கார வச்சு நடுவில் ஒரு பஸ்ஸர் வச்சு ஒரு சில பாடல்களோட மியூசிக்கை மட்டும் போட்டு அந்த மியூசிக்ல இருந்து வீட்டில் இருக்க ஹவுஸ்மேட்ஸ் யாராவது ஒருத்தர் அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அந்த பஸரை வந்து கிளிக் பண்ணிட்டு அப்புறம் அந்த மியூசிக்கோட பல்லவியை பாடணும் அப்படிங்கிறது தான் டாஸ்காக இருக்கு. சிவானி கரெக்டா பண்றாங்க. அதுக்கப்புறம் பாலா, கேப்ரலா, சிவானின்னு எல்லாரும் ஒன்னா வந்து அந்த பாட்டை டச் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஸோ இந்த இடத்துல தான் ஒரு கிளாஷ் நடக்குது. ஸோ வழக்கம் போல இன்னைக்கு எபிசோட்லயும் நிறைய சண்டைகள் இருக்க போகுது. சரி, என்ன நடக்குது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க, இந்த டிக்கெட் டு ஃபினாலேவை யார் வின் பண்ணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த வாரம் யாரை எவிக்ட் பண்ணா சரியா இருக்கும்னு உங்களுக்கு தோணுது? உங்களோட கமெண்ட்ஸை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அனது வரைக்கும் சினிமலுகம் ஃபேமிலியில ஜாயின் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கோபடத்துல உளவுளையா உய்யாளா இந்த விஷயம் தான் எங்கேயோ ஒரு தவறு நடந்துச்சுன்னு தோணுது. நிறைய பேரு நான் இல்ல மனிஷா குரால் தான் நினைச்சிருக்கேன். சுஷாந்த் எனக்கு ரொம்ப க்ளோஸ். He also human being. We are not normal person. கண்டிப்பா அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இருந்தனா யாருமே